ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரியங்கா சத்யமூர்த்தி. இது எங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ட்ராவல். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா துபாய் டு அசர்பைஜான் போயிட்டுருக்கோம். இது என்னோடய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோ. எதுவும் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் இல்லை எதுவும் கரெக்ட் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டெர்மினல்லேருந்து கேட் டூக்கு போயிட்டுருக்கோம் மெட்ரோவில். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெட்ரோ ட்ராவல் இது. எங்களுக்கு ஃப்ளைட் வந்து 2:00 ஆஃப்டர்நூன். நாங்கள் வந்துட்டு ஒரு 12:30 மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வந்தோம். வந்து வீட்டிலேருந்து கிளம்புறப்போவே கொஞ்சோண்டு ஃபீட் பண்ண பார்த்தேன், அவன் அவ்வளோ ஒன்றும் சாப்பிடல. ஸோ ஒரே ஒரு பனானா மட்டும் சாப்பிட்டுட்டு அவனை பேக் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு. ட்ராவல்லையும் அவன் அவ்வளோ வந்துட்டு சாப்பிடல, ஹெசிடேட் பண்ணால் சாப்பிட்றதுக்கு. ஸோ நாங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டோம். ஏனுக்கு ஸ்நாக்ஸ் வந்து நான் என்ன மாதிரி பேக் பண்ணிக்கிட்டேன்னா, பேபி சிப்ஸு, பேபி பிஸ்கெட்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி நான் வந்துட்டு அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரம் இந்தியா. ஸோ அவனுக்கு அந்த மாதிரி தான் ட்ராவல் அந்த 5 days கொடுத்துட்ருந்தேன். நான் அவுட்சைட் ஃபுட் எதுவுமே கொடுத்தது கிடையாது. இப்போது வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால எனக்கு ஐடியா கிடையாது எந்த மாதிரி வந்து அங்கே இருக்கும், எப்படி வந்து அவனை டேக் கேர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை. ஃபுல்லாக பிளாங்காக தான் நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். ஆனால் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா நிறையாவே வாங்கி நாங்கள் பேக் பண்ணி வச்சுக்கிட்டோம் எனக்கு. ஸோ நாங்கள் இப்போ போட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். அசர்பைஜான்னு நாங்கள் பிளான் பண்ணக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட், அங்கே ஸ்டே, அப்புறம் வந்து ட்ராவலு, டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாமே நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணோம். ஆல்சோ இங்கே வந்து ஆல்ரெடி போயிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து காண்டாக்ட் நம்பர் வாங்கிட்டோம். நாங்கள் வாங்கி நாங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நாங்கள் எல்லாம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸு எல்லாம் செக் பண்ணி நாங்கள் புக் பண்ணோம். இது ஃபர்ஸ்ட் டைம் பேபி வச்சு ட்ராவல் பண்ணுறதுனால எங்களுக்கு இந்த ட்ராவல் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ இது எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரையல் ட்ராவல்னே சொல்லலாம். நாங்கள் பேக்கேஜில் செக் பண்ணப்போ வந்துட்டு எங்களுக்கு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் வந்து கிடைக்கல. ஸோ நாங்கள் வந்துட்டு செப்பரேட்டாக செக் பண்ணி பார்க்கலாம், கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம பேக்கேஜில் புக் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் நாங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். பட் எங்களுக்கு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டே நல்லதாக கிடச்சிருச்சு, அதனால நாங்கள் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி போயிட்டோம். ஸோ எனக்கு ஒரு டென்ஷன் இருந்தது, போட் பண்ணக்கப்புறம் ஏன் அழுவான் கத்துவான் என்ன பண்ண போகிறானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்தது எனக்கு. ஆனால் ஆயான் வந்துட்டு என்ன பண்ணால், நல்லா போட் பண்ணதும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு லைட்டாக அழுக ஆரம்பித்தான். டேக் ஆஃப் பண்ணதும் தூங்கின பையன்தான், அடுத்து லேண்ட் ஆகிறப்ப தான் எழுந்திரிச்சான். அதனால நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு வந்தேன். லேண்ட் ஆக போகிறோம். மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அங்கேருந்து பில்டிங்ஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படி பார்க்குறப்போ. லேண்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் டைரெக்டாக இமிக்ரேஷன் போயிட்டு பேகேஜ் கலெக்டிங் ஏரியாவுக்கு போயிட்டோம். ஸோ துபாயில் நாங்கள் போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அயனோட ஸ்ட்ரோலர் வந்து நாங்கள் செக்இனில் கொடுத்துட்டோம். யூஸ்வலாக செக்இனில் தான் கொடுக்கணும். அதை கேபின் பேக் 2 வச்சுருந்தோம் நாங்கள், எனக்கு ஒன்று ஹஸ்பண்டுக்கு ஒன்று. ஸோ அந்த கேபின் பேக்கும் ஒன்று நீங்கள் செக்இனில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் போட்டாச்சு அயனோட ஸ்டெப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு. அங்கே செக்இனில் போட்ட ஸ்ட்ரோலர் வந்துருச்சு, ஆனால் அது கூட போட்ட எங்களோட கேபின் பேக் வந்து வரல. ஸோ நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், எதுவுமே வர மாதிரி தெரியல. லாஸ்ட் அண்ட் ஃபோனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். எங்கள் கூட வந்து பேசஞ்சர்ஸ் எல்லாம் பேக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஏர்போர்ட் காலியாக இருக்குது, ஸ்டாஃப்ஸ் மட்டும் இங்கேயும் அங்கேயும் உட்காந்துருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபோனில் என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு இதே ஃப்ளைட்டு இதே டைமுக்கு வரும், நீங்கள் உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு போங்க, இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களோட பேக்கு காணோம்னு சொல்லிவிட்டு ஒரு மெயில் மட்டும் போட்டுருங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நாங்கள் மெயில் பண்ணிட்டோம். மெயில் பண்ணிவிட்டு கிளம்பி போகாமல் நாங்கள் அகெயின் அண்ட் அகெயின் ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அவங்ககிட்ட, நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணுங்கள், இப்போ தான் லேண்ட் ஆச்சு, 15 minutes தான் இருக்கும், ஒரு டைம் செக் பண்ண சொல்லுங்கள் ஸ்டாஃப்ஸ் வச்சு அப்படின்னு சொன்னப்போ, இல்லை அங்கே செக் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் டாக்ஸி புக் பண்ணிட்டோம். டாக்ஸி புக் பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது வந்து லாஸ்ட் அண்ட் ஃபோன் டீம்லேருந்து ஒரு மெயில் வந்தது, இது உங்கள் பேக்கா அப்படின்னு கேட்டு ஒரு மெசேஜ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அது எங்களோட பேக் தான். அப்புறம் போயிட்டு நாங்கள் லாஸ்ட் அண்ட் ஃபோனில் கலெக்ட் பண்ணிவிட்டு கிளம்பி போனோம். அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்தது. புக் பண்ண கேப் வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. ஏர்போர்ட்லேருந்து வெளியே கால் வச்சதும் செம்ம ப்ரீஸ் அடித்தது, செம்ம சில்லுன்னு இருந்தது. நான் ஜாக்கெட் எதுவுமே நாங்கள் போடல, அயானுக்கு மட்டும் போட்டு விட்டுட்டு நாங்கள் வெளியில் கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். மூக்குலையும் வாயிலையும் ஸ்மோக்காக வந்தது, அந்தளவுக்கு வந்துட்டு ப்ரீஸ் இருந்தது. நீங்கள் வந்து டைரெக்டாகவும் டாக்ஸி எடுத்துக்கலாம், பட் டைரெக்டாக டாக்ஸி எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. லைக் நம்ம ஊரில் ஷேர் ஓட்டலெல்லாம் 15 rupees இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 5 rupees கூட 10 rupees கூட கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்துருக்கும். ஸோ நாங்கள் போல்ட் அப்படின்னு ஒரு ஆப்பில் வந்துட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம்.
ஒரு வெளிய ரூமுக்கு போய் சேர்ந்துட்டோம். டின்னருக்கு வந்து பீஸா ஆர்டர் போட்டிருந்தோம் எங்களுக்கு. குழந்தைங்களுக்கு வந்துட்டு தோசை ஊற்றி கொடுத்தோம், சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் ஒரு ஸ்னோ பிளேஸ்க்கு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். அப்கமிங் வீடியோஸில் நிறைய ட்ராவல் வாக்ஸ் அப்லோட் பண்ணுறேன், ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.